சீர்கிற ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வருகின்ற 20/11/2019 தேய்பிரை அஷ்டமி, அதாவது தேய்பிரை அஷ்டமி என்றால் பைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் நீங்கள் பைரவரை வணங்க வேண்டும். காலபைரவர், சொர்ணாகாசன பைரவர், பைரவர் எல்லாமே வந்து சிவபெருமானின் அவதாரம்தான். இந்த பிரபஞ்சத்தில் காசிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா, அது காலபைரவின் எல்கைக்கு உட்பட்டது. அதனாலதான் வந்து அங்க வந்து நிறைய சூட்சுமங்கள் இருக்கின்றது. இன்னைக்கும் வந்து அந்த கங்கையில போய் நாம குளிக்கிறோம், நம்ம பாவங்களை கழுவுகின்றோம் அப்படின்னா, அது காலபைரவின் எல்கைக்கு உட்பட்ட ஒரு இடம். ஸோ இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை நாம் வணங்க வேண்டும். பைரவரை, சொர்ணாகாசன பைரவரை வணங்க வேண்டும். சொர்ணம் என்றால் தங்கம் என்று அர்த்தம். அப்போ நமக்கு வந்து தங்கம் என்பது எல்லோருக்கும் வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னைக்கு வந்து குண்டுமணி தங்கமாவது நமக்கு வேண்டும். அது நிறைய பேர் நகையை அடகு வைத்திருப்பார்கள், கடன் பிரச்சனையில் தவிப்பார்கள், பொருளாதார சிக்கலில் இருப்பார்கள், நிறைய பணத்தை இழந்திருப்பார்கள். பிசினஸ் பண்றாங்கிற பேர்ல இல்லை, யாரிடமாவது பணத்தை கொடுத்து இழந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி ஒரு வரப்பிரசாதம். இந்த நாளில் நீங்கள் சென்று சொர்ணாகாசன பைரவரை ராகு காலம் அல்லது குளிகை நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டும். இப்ப பிரசித்தி பெற்ற தாடிக்கொம்பு கோயில், அங்க வந்து சொர்ணாகாசன பைரவர் இருக்கார். அது வந்து ஒரு பெருமாள் கோயில், அங்க சொர்ணாகாசன பைரவர் இருக்கின்றார். திருச்சியில மார்க்கெட் வீதியில சொர்ணாகாசன பைரவர் இருக்கிறார். அப்புறமா வந்து உறையூர்ல அங்க ஒரு கோயில்ல சொர்ணாகாசன பைரவர் இருக்கின்றார். சென்னையில வந்து நிறைய இடங்கள்ல சொர்ணாகாசன பைரவர் இருக்கின்றார். மத்திய கைலாஸ் ஆனந்த விநாயகர், அங்க சொர்ணாகாசன பைரவர் இருக்கின்றார். தின்ன கோணத்துல சொர்ணாகாசன பைரவர், திருச்சி டு முசிறி போற வழியில கஜபிருஷ்ட வடிவம் சுயம்பு ஜோதி பசுபதீஸ்வரர் கோயில், அங்க சொர்ணாகாசன பைரவர் இருக்கின்றார். சொர்ணாகாசன பைரவரை நீங்கள் வணங்கினால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் ஈடேறும். அது வந்து தொடர்ந்து ஒரு 8 தேய்பிரை அஷ்டமி நீங்கள் செல்ல வேண்டும். தேய்பிரை அஷ்டமியில் பூசணிக்கால விளக்கு போடுறது, அந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டா கட் பண்ணி விதைகள் எல்லாம் எடுத்து அதற்கிட்ட வந்து ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும். அது சாப நிவர்த்தி மாதிரி, இந்த மாதிரி உன்னை ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறேன், என்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் என்னுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகதற்கும் நான் உன்னை யூஸ் பண்றேன், என்னை தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட ஒரு சங்கல்பம் போட்டுட்டு அதை வந்து மண்ணுல புதைச்சி வைக்கணும். நிறைய பேர் அந்த பூசணிக்கால விளக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பூசணி விதையெல்லாம் கண்ட இடத்துல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாவம், தோஷமாகும், அது வந்து சாபம் ஆயிரும். ஏன்னா விதைகள் அப்படிங்கிறது அது ஒரு உயிர், அது ஒரு தோன்றல். நம்ம அந்த செடியை நாம் எடுத்து அந்த காயை எடுத்து அதோட பெர்மிஷனோட தான் அதை செய்யணும். அந்த பூசணிக்காயில 5 எண்ணெய் போடுங்க, பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சம் என்றால் கஷ்டம், வறுமை என்றும் அர்த்தம். 5 என்பது பஞ்சம், பஞ்சபூதங்கள் அப்படின்லாம் சொல்றது உண்டு. அதே போல வறுமைக்கு வந்து பஞ்சம், பஞ்சம் வந்துருச்சு, பசி பட்டினி வந்துருச்சு இல்லையா, அந்த பஞ்சம் தீர்வதற்கு 5 எண்ணெய் போட வேண்டும். அது செக்குல ஆட்டின நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய், இதுல வந்து தேங்காய் எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, கடலை எண்ணெய் யூஸ் பண்ணா நமக்கு கடன் வரும். இது வந்து இந்த 5 எண்ணெய், 5 எண்ணெய் எடுத்துக்கிட்டு பூசணிக்காய் ரெண்டு பக்கமும் சந்தன விபூதி குங்குமம் பன்னீர் கூட வச்சு அதை நம்ம வந்து சேர்த்து இது தடவிக்கணும். அந்த பூசணிக்காய் நல்ல பெரிய பூசணிக்காய், எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட அந்த
ராகு காலம் 1.5 மணி நேரம் ஆனாலும் குளிகை 1.5 மணி நேரம் ஆனாலும் அது ஃபுல் டைம் 1.5 மணி நேரமும் எரியிற மாதிரி வைக்கவங்க. நம்ம வந்து வாங்கக்கூடிய பூசணிக்காய் ஒருத்தர் 50 ரூபா சொல்கிறாரு 100 ரூபா சொல்கிறாரு, சைஸ் சின்ன சைஸாக போதுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. இஸ் தெய்வ காரியங்கள் செய்யும்போது தாராளமாக செய்ய வேண்டும். அதில் போய் கஞ்சத்தனமோ கரிமித்தனமோ சிக்கனமோ பிடிக்கக்கூடாது. அதெல்லாமே வந்து உங்களுக்கு உங்கள் பாவத்தை போர்க்கக்கூடியது, உங்களுக்கு பலனை வழங்கக்கூடியது. அதில் வந்து எந்த விதமான ஒரு கன்சிடரேஷன் செகண்ட் தாட்டே வரக்கூடாது. பெரிய காயம் எடுத்து நல்லா போடுங்க, அந்த எண்ணெயை ஊற்றி 27 மிளகு சிகப்பு துணியில் கட்டிக்கணும். மொத்தம் இதில் ஒரு 8 விளக்கு, இதில் ஒரு 8 விளக்கு, அந்த சிகப்பு துணி தான் விளக்கு திரி. 27 மிளகை கட்டி அந்த எண்ணெயை இதில் முக்கி நல்லா வந்து தீபம் போட்டு உங்களுடைய வேண்டுதலை சங்கல்பத்தை வையுங்கள். திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், என்னென்ன சங்கல்பம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வைங்க. தொடர்ந்து 8 தேய்பிரை அஷ்டமி இதை செய்யுங்க. நம்மளை நம்ம கர்மா செய்ய விடாது. இருந்தாலும் அதை தாண்டி தடையை உடைத்து நாம் நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு போகணும். கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை வந்து ஒரு 3 தேய்பிரை அஷ்டமி செஞ்சாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பித்து விடும். இது உணர்வு பூர்வமாக நான் செஞ்சு பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன், அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் இப்பொழுது நான் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. குபேர கிரிவலம் எப்படியோ அந்த குபேர கிரிவலம் போகும்போது நான் வேண்டிக்கிட்டேன் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு. அது இப்போ நடக்குது. வரும் நவம்பர் 21 சிங்கப்பூருக்கு ஜோதிடம் பார்ப்பதற்கு தொழில் முறையாக நான் செல்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ரிப்பு. ரிட்டர்ன் வந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே தான் வரேன் நான். ஸோ இந்த தேய்பிரை அஷ்டமி விளக்கு போடும்போதும் அதை நான் அந்த சங்கல்பத்தை வச்சுருக்கிறேன். சிங்கப்பூர் போகணும் அப்படிங்கிறதே என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அந்த நாடு வந்து எப்படி வந்து அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் பார்க்கணுங்கிற ஒரு இது வந்து தாட் ப்ராசஸாக நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தேன். ஃப்ளைட்டு போகும்போதெல்லாம் வந்து அதில் நான் போகிற மாதிரி சிங்கப்பூரில் போய் இறங்குற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறது உண்டு. இப்போ இந்த தேய்பிரை அஷ்டமியில் விளக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப உசிதமாக இருக்கும், நல்ல நன்மைகள் இருக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். கடன் இருப்பவர்கள் அனைவருமே இதை செய்யுங்க. கொடுத்த பணம் வரவில்லையா பைரவிரடம் சொல்லுங்கள். பைரவ அஷ்டகம், கால பைரவ அஷ்டகம்னு இருக்கு அந்த பாடலை படிக்கலாம், கேட்கலாம், 4 பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாங்களும் உங்களுக்கு நல்லதே நடக்கும், பைரவரின் அருள் கிடைக்கும். ஏன்னா பைரவர் தான் வந்து இந்த காலத்தை கண்ட்ரோல் பண்ணுபவர், காலச்சக்கரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு சில பேர் தான். அதில் முக்கியமானவர் பைரவர். நேரக்கோயில் காலதேவி எப்படியோ அதே மாதிரி பைரவருக்கு என்று ஒரு விஷயம் இருக்கின்றது. நினைத்தவுடன் அவர் வரத்தை தரக்கூடியவர். நரசிம்மர் எப்படி நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை என்பது போல இந்த பைரவருக்கும் மிகவும் முக்கியமான இது இருக்கு. இந்த விளக்கு போடுறது வந்து நான் சொல்லிட்டேன், அதை நீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருப்பவர்கள் கமெண்ட்ல போடுங்க. அதை பற்றின விஷயங்கள் வந்து எனக்கு எப்போ ஃப்ரீயாக நேரம் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் முடிந்தளவு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அதிலேயே சொல்கிறேன். ஃபோன் பண்ணி எதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இது சம்மந்தப்பட்ட இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கமெண்டில் போடுங்க, அதற்கு முடிந்தளவு பதில் சொல்லுகின்றேன். இந்த தேய்பிரை அஷ்டமி மாதந்தோறும் வரும், ஆகையால் ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஒரு தடவைக்கும் அடுத்த தடவைக்கும் உள்ள விஷயத்தையே பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவரே போற்றி அப்படின்னு ஒரு 108 தடவை, ஒரு 1008 தடவை சொல்லுங்க. 1.5 மணி நேரம் குளிகை நேரத்தில் போய் இருங்க. குளிகை நேரத்தில் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குளிகை நேரத்தில் ஃபுல்லாக நீங்கள் தேய்பிரை அஷ்டமிக்கு போகிறதுக்கான ஒரு சங்கல்பம் வைத்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குளிகை என்பது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடு நடக்கிற விஷயம். குளிகை நேரத்தில் கோயிலுக்கு போகலாம், குளிகை நேரத்தில் ஜீவசமாதிக்கு போகலாம், குளிகை நேரத்தில் நம்ம தாம்பத்தியம் கூட வச்சுக்கலாம், குளிகை நேரத்தில் தங்கம் வாங்கலாம், குளிகை நேரத்தில் நம்ம வந்து பணத்தை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம்.
குளிகை நேரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். குளிகை நேரத்தில் வெளிநாடு அடிக்கடி போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு அந்த நேரத்தில் கூட நீங்கள் டிக்கெட்டை போடலாம், ஃப்ளைட் டிக்கெட் அந்த டைமிங்காக இருக்கலாம். குளிகை நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒருவரை போய் சந்திக்கலாம். அதனால நமக்கு பணம் கிடைக்கிறதா இருக்கிற விஷயம், ஒருத்தர்கிட்ட வந்து பணம் வாங்க போகிறோம், ஒருத்தர் நமக்கு பணம் தரணும் வர சொல்லியிருக்காரு, பணம் தரதுக்கு ஏதோ வர சொல்லியிருக்காரு. குளிகை நேரத்தில் போய் வாங்கி பாருங்கள், நிறைய தடவை நம்ம பணம் வாங்குவோம். அந்த நம்பர்கிட்ட மட்டும் இல்லை, யாராவது ஒரு மூலமாக நமக்கு பணம் வரும். நல்ல விஷயத்தை எனக்குமே குளிகை நேரத்தில் பண்ணலாம். நான் வந்து ஜீவசமாதி போகிறத குளிகை நேரத்தில் தான் முத முதல்ல ஆரம்பித்தேன். இந்த குளிகையை செக் பண்ணுறது எனக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கோ அல்ல மற்ற விஷயங்களுக்கோ இல்லாமல் கோயிலுக்கு போகிறதுக்கும் ஜீவசமாதி போகிறதுக்கும் குளிகை நேரத்தில் ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் யாராவது வந்து எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, ஏதாவது ஒரு ஜீவசமாதிக்கு வாங்க சார் போகலாம் அப்படின்னு. எங்கிருந்தாவது ஒரு அழைப்பு வரும். நிறைய ஜீவசமாதி கோயில்களுக்கு போகிறதுக்கு காரணமே அந்த அப்புறம் தான் நான் கண்ண தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் வந்து விஷயம் அப்படின்னு. ஸோ ஒன்று ராகு காலத்தில் போகணும், இல்லைன்னா குளிகை நேரத்தில் போகணும். 1.5 மணி நேரம்னா அந்த 1.5 மணி நேரமும் இருக்கணும். ஓய விளக்க போட்டுட்டு அப்படியே நான் உடனே நம்ம என்ன ட்ரெயினை பிடிக்க போகிறோமா, சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்றதா இருந்தால் ஒரு லக்ன நேரமாவது ஒரு கோயிலில் இருக்கணும். ரொம்ப ரேர் கேஸாக இருந்தால் ஒரு 1.5 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த கோயிலில். அப்பனாதான் அந்த தெய்வீக ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 ஆதார சக்கரங்களிலும் அது பாஸ் ஆகும். எந்தெந்த சக்கரா கம்மியாக இருக்கோ அந்த சக்கராக்கு வந்து அதிகமான செயல்படுத்தக்கூடிய சக்தியை அந்த ஆற்றல் வழங்கும், பைரவர் வழங்குவார். நாம் போய் ஏதோ வந்து ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டு வர மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டான விஷயத்தெல்லாம் கோயில் விஷயத்தில் பண்ணாதீங்க. பாதி பேர் அப்படி தான், விளக்கு போட சொல்லிட்டாரு, விளக்கு போட்டேன் நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லை நான் விளக்கு போட சொல்லிட்டாருன்னு நான் உடனே வேலைக்கு போகிறேன், நான் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கிறேன், நான் டக்கு டக்குன்னு வேலை செய்யணும், நான் டக்குன்னு இது பண்ணணும், நான் அங்கே போகணும், நான் இங்கே போகணும். சாமியை பார்க்க போகிறதுக்கு இதுக்கு நீங்கள் போகாமலே இருக்கலாம், வீட்லேயே உட்காந்துக்கலாம். எந்த 1.5 மணி நேரம் குளிகை நேரம்னா 1.5 மணி நேரமும் கோயிலில் இருக்கணும், 1.5 மணி நேரம் ராகுகாலம்னா 1.5 மணி நேரமும் ராகு காலத்தில் அந்த சொர்ணாகாசனம் பயிரவர் கோயிலில் இருக்கணும். இதைத்தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். கூட்டமாக இருந்தது அதாக இருந்தது அதெல்லாம் கிடையாது, ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கோங்க, இல்லை கோயிலுக்கு வெளியிலையாவது உட்காந்துக்கோங்க. ஏன்னா ஒரு கோயிலின் சக்தி அந்த ஊரின் எல்கை வரைக்குமே இருக்கும், அது அந்தந்த கோயிலின் இதை பொறுத்து இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து தெய்வ ஆகர்ஷண சக்தி கொடுத்து வச்சுருக்காங்க. அங்கே எவ்வளோ மக்கள் கூட்டம் நிறைய போனாலே அங்கே அதீத தெய்வீக ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு மந்திரம் தந்திரம் யந்திரம் அதெல்லாம் விட எந்தெந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக போகின்றதோ அங்கெல்லாம் தெய்வ ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து வெளியில் நின்று கூட நீங்கள் வழிபட்டுக்கலாம், உங்களால் அந்த இடத்துல உட்கார முடியல நிற்க முடியல, ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்கும். திருச்சி மார்க்கெட் ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப ஜன நெருக்கடி உள்ள இடம், அந்த கோயிலே கொஞ்சம் சின்ன கோயில், ரொம்ப நேரமாக அங்கே உட்கார முடியாது, வெளியில் நின்றுக்கணும் அவ்வளோதான். அந்த நேரத்தில் அந்த கோயிலின் அருகாமையில் இருந்தாலே நமக்கு போதும், அந்த மண்ணை மிதித்தாலே போதும், அதோட தெய்வீக ஆற்றல் நமக்கு வந்துடும். எனவே இந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் இந்த சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த தேவைகளை நினைத்து கொண்டு நீங்கள் வழிபடுங்கள். அது உங்களுக்கு நல்ல விதமாக நல்ல பலன்களை வழங்கும். வருகின்ற 21 நவம்பர் 2019 முதல் December 5 வரை சிங்கப்பூர் பிரயாணம், சிங்கப்பூர் சார்ந்த நபர்கள், மலேசியா சார்ந்த நபர்கள் அடியனிடம் தொழில் முறையாக ஜோதிடம் பார்ப்பதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் செல்வ வளம், பணவளம், குபேர கடாச்சம் இது பற்றின வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். உங்கள் ஊரில் நடத்த வேண்டும், சிங்கப்பூரில் நடத்தணும் இல்லை மலேசியாவில் நடத்தணும்னா ஒரு 10 பேர் கொண்ட நபர் சேர்ந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது சம்மந்தப்பட்டு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய விஷயங்களை தெரிந்து அதற்கு தகுந்தபடி நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் வகுப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்படும். ஏன்னா நம்ம தட்சணை வாங்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டோம்னா நாமளே பிரம்ம ராட்சஸராக அடுத்த பிறவியில் வந்துடுவோம். எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு வகுப்பில் சொல்லித்தரப்படும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், யான் பெற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடு தான் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து.